हाय हेलो वेलकम இது போற போக்குல ரிவ்யூ யூடியூப் சேனல் இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்து கொளத்தூர் 200 ஃபீட் ரோட்ல டிஆர்ஜி ஹாஸ்பிடல் யாராச்சும் கொளத்தூர்ல தெரியுனா அதுக்கு பக்கத்துலயே தாங்க நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஜெனூட் ஸ்டார் பார்ட்ஸ் கிடைக்குது இங்க வந்து ஸ்டார் பார்ட்ஸ் இல்லாம ஆக்சஸரீஸ் எல்லாமே இங்க அவேலபிளா இருக்கு சோ இந்த சைடு வரும்போது இந்த கடைய பார்த்தேன் சோ கேட்டு பார்த்தோம் வந்து ரிவ்யூ எடுக்கலாமா அப்படினு சரி வாங்க வந்து பாருங்க அப்படினாங்க சோ உங்களுக்கும் அப்படியே யாராச்சும் ராயல் என்ஃபீல்ட் யூசர்ஸ் இருந்தீங்க அப்படினா நானும் ராயல் என்ஃபீல்ட் யூசர் தான் तो नहीं लो वंदे तो उनका रॉयल एनफील्ड कस्टमाइज पन्नो नालो या स्पेयर पार्ट्स वांगनो नालो चीप रेट ले बेस्ट क्वालिटी आंगे करेगे उनका नंबर है ना उनके ये ला पार्ट्स ही उनके काम चल रहा है यार इंगे रन पन रहा है उनके कितने ना इन्हें स्पेयर पार्ट्स जरिए ये दे क्लान अब एनफील्ड की यूज पन्नो नंबर आउट एंड आउट इन्फॉर्मेशन इन द वीडियो ला कुड़ते रहा है एम पेर मुकुंदन कैमरा बनाडी कृष्णमूर्ति இப்பதான் போற போக்குல ரிவ்யூ பேஜுக்கு வரீங்க அப்படினா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சைக்கிள் தான் டங்க நடிச்சு டங்கன உள்ள வந்துரலாம் வாங்க சோ கடக்குள்ள போவோம் கடக்குள்ள போய்ட்டு வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்றத நான் அப்படியே காட்டுறேன் அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா கேமராமேன் நான் என்னென்ன இருக்குன்றத ஃபுல்லா காமிச்சிடறேன் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே சோ வந்துட்டு இவங்க கிட்ட கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பேர்ஸ் மட்டும் இல்லாம வந்து ஆக்சஸரீஸ் எல்லாமே வச்சிருக்கேன்றாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஆக்சஸரீஸ் காமிச்சிடறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சரி ஸ்பேர்ஸ் ஆக்சஸரீஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனா கிளவுஸ் எல்லாம் வச்சிருக்காங்க கிளவுஸ் எல்லாமே இருக்குதுங்க ரைடுக்கு போகும்போது கிளவுஸ் போட்டு போறது கிளவுஸா இருக்கட்டும் நம்ம சின்ன சின்ன ஆக்சஸரீஸா இருக்கட்டும் இதுக்குதுல சின்ன மைன்யூட்டான ஒரு நட்டா இருந்தா கூட இவங்க வச்சிருக்காங்க அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்றேன் ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு உள்ள போயிட்டு அவங்க கிட்ட பேசிடலாம் என்னன்னா எவ்வளவு வருஷமா இது பண்றாங்க வெறும் ராயல் என்ஃபீல்ட் தான் பண்றாங்களா வேற ஏதாச்சும் பண்றாங்களான்றத எல்லாத்தையும் நான் வந்து வீடியோல காமிச்சிடறேன் ஸோ அப்படியே வாங்க என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்பாயிலர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம வீலுக்கு போட ரிம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிசைன்ஸ் எல்லாமே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க இங்கே இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம கேட்டோம்னா வந்து நம்ம கேட்குற மாடலையும் கொடுப்போன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில்ஸ் எல்லாமே இருக்குது இன்ஜின் ஆயில்ஸாக இருக்கட்டும் எல்லா ஆயில்ஸுமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராஸ் பாருக்கு போடுற ரோப் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கர்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க நார்மலாகவே நம்ம கிராஸ் பார் போடுவோம்ல இந்த கிராஸ் பார்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கிராஸ் பார்ஸ் தனியாகவே வச்சுருக்காங்க இவங்க அந்த கிராஸ் பாருக்கு போடுற ரோப்பு தான் இது ஸோ இந்த ரோப்புமே வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டிசைன் டிசைன்ஸாக வச்சுருக்காங்க இவங்க இதுக்கு வந்து நம்ம வந்து மிலிட்ரி க்ரீன் வச்சுருக்கிறோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் வந்தீங்கன்னா வந்துட்டு டேங்க்குக்கு போடுற வந்துட்டு டேங்க் மேலே போடுற கவர்ஸும் இருக்குது இதே நிறைய பேட்டர்ன்ஸும் வச்சுருக்காங்க இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டுப் டுப் டுப்புன்னு சவுண்ட் வர எல்லா வகையான வந்துட்டு ஸ்பாய்லர்ஸும் வச்சுருக்காங்க இங்கே இதுவுமே சூப்பராக இருக்கும் எக்ஸாஸ்ட்டு ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றதை உள்ளே போய் பார்ப்போம் ஸோ அங்கே பார்த்துட்டோம் நம்ம எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் ரஃபாக அங்கே காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் தப்பாக சொல்லிட்டேனா இங்கே இருக்கிறவங்க திட்டுவாங்க தப்பாக சொல்லிட்டோம் அப்புறம் உங்களுக்கும் திட்டுவோம் எனக்கு அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பார்ட்ஸ் எல்லாமே நான் காமிச்சிடுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீட்டை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா சீட்டோட இதுவும் இங்கே வச்சிருக்காங்க நம்ம கேட்டால் வந்துட்டு வேறு ஏதாச்சும் கூட நம்மளுக்கு ரெடி பண்ணி தருவாங்க தான் நினைக்கிறேன் அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரியவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி சிங்கத்தை போட்டு கம்பீரமாக ஓட்டுவாங்களா அதுவும் இங்கே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே எல்இடிஸும் வச்சுருக்காங்க எல்இடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டாக இருக்கட்டும் ஹானாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குங்க அவுட் அண்ட் அவுட் எல்லாமே இருக்குது பைக்கு தொலையாமல் போக இருக்க லாக்கு கூட வச்சுருக்காங்க இங்கே பைக்கு தொலையாமலும் இருக்கும் நம்ம ராயல் என்ஃபீல்ட்னாலே ஓட்டும் போதே செம கெத்தாக இருக்கும் அந்த வண்டியை இன்னும் கெத்துப்படுத்துறதுக்காக எல்லா ஆக்சசரிஸும் இங்கேயும் வச்சுருக்காங்க ஸ்பேர்ஸும் வச்சுருக்காங்க சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னென்ன எது இதுக்கெல்லாம் யூஸ் அப்படின்றத டக்குன்னு வந்துட்டு அவங்ககிட்ட பேசிடுவோம் வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்டோரை ரன் பண்ணுறவங்க கிட்ட வந்திருக்கோம் அக்கா உங்கள் பேர் என்னதுக்கா சுபத்ரா சூப்பர்க்கா இங்கே என்னென்னக்கா பண்ணுறீங்க வெறும் ராயல் என்ஃபீல்ட் மட்டும் தான் பண்ணுறீங்களா வேறு ஏதாச்சும் பாஸ் பண்ணுறீங்களாக்கா இங்கே வெறும் புல்லெட்டுக்கு மட்டும்தான் பண்ணுறோம் ஜெனியூனாக பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் ஓகேக்கா இங்கே வந்துட்டு வெறும் ஸ்பேர்ஸ் மட்டும் இல்லாமல் நான் பார்த்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆக்சசரிஸும் வச்சிருக்கீங்க ஸோ வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு நம்ம வாங்கிட்டு போய் ஏதாச்சும் மெக்கானிக்கை ரெஃபர் பண்ணி விடுங்கக்கா நம்ம ஃபிட்டிங் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புது வண்டி எடுத்துட்டு வரவங்க வருவாங்க அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நீங்களே ரெஃபர் பண்ணி என்னெல்லாம் போடணும் வேணுமோ அதெல்லாம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக டிப் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம் அது இல்லாமல் ஒரு நல்ல இங்கே நிறைய மெக்கானிக்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட நாங்கள் டைரக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி நல்ல சர்வீஸ் கொடுத்து நல்லா பண்ணிக்கிறோம் ஓகேக்கா ஓகே போகிற போக்கில் தான் இந்த கடையும் பார்த்தேன் நான் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு இங்கே நிறைய இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வருஷமாக இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இதை ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆகுது அது இல்லாமல் எங்களுக்கு மெயின் பிரான்ச் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதையும்
டக்குன்னு நம்மளுக்கும் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன்ல, நம்மளும் இப்போ என்ஃபீல்டு வச்சிருக்கோமா, டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்த வாரம் நானும் வந்து ரெடி பண்ணலாம் தான் இருக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு என்னென்ன இருக்குன்றத காமிச்சிடலாம். ஸோ கடைக்குள்ளே வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கா, என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேடியாக இருந்து, ஸோ ராயல் என்ஃபீல்டுன்னு பார்த்தாலே ஃபுல்லாக ஜென்ஸ் தான் வருவாங்க. ஸோ எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ரன் பண்ணிட்டுருக்கீங்க இந்த பிஸ்னஸ் ஒரு லேடியாக? ஆக்சுவலாக நான் வந்து பை ப்ரொஃபஷன் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டீச்சராக? ஓகே. ஆமாம், ஜெயகோபால் கரோடியாலையும் வேலமல்லையும் டீச்சராக, வேலமல் டீச்சராக நானும் ஒரு வேலை பார்த்துருந்தேன். அப்படியா? ஓகே. அதனால் அது ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி ஐடி, ஆக்சுவலாக ஐடி படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இதை பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் ஆரம்பிச்சது. உங்கள் ஹஸ்பண்ட் ஆரம்பிச்சு? ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபேமிலிக்கே நம்ம வந்து இது பண்ணலாமே செய்யலாமே சொல்லிட்டு இன்னொன்று புல்லெட்டில் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடுச்சு. லைக் அந்த அந்த ஃபேன்சி அந்த ஒரு அந்த ஒரு அதனால எனக்கு அது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஆசை. என்ன பண்ணேன், அந்த மெயின் பிரான்ச்லேயே நான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்க ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சரி இன்னொரு கடையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களே களத்தில் இறங்கிட்டீங்க? ஆமாம், நானே இறங்கி இப்போ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்கா, சூப்பர் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்கா. ஒரு டீச்சராக இருந்துட்டு பட்டையை கிளம்பிட்டு போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆச்சரியம் தான். எனக்கு அப்படியே ரோல் ஆகுதுல்ல, அவ்வளோ பூரிச்சு போயிட்டேன். ஒரு லேடியாக இவ்வளோ பெரிய ஒரு ஷோரூமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமக்கா, இது வந்து ராயல் என்ஃபீல்டோட ஆத்தரைஸ் ஷோரூமாக்கா? ஆமாம், இவங்க வந்து ராயல் என்ஃபீல்ட் மூலமாகவே எங்களுக்கு வந்து 2017 வந்து பெஸ்ட் தமிழ்நாட்டில் நம்பர் 1 நாங்கள் வாங்கினோம். சூப்பர்கா, சூப்பர்கா. ஸோ அதனால அவங்களே ஆத்தரைஸ் பண்ணது. ஓகேக்கா, ஓகே. ஏன்னா ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு, ஏன்னா இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் போய் வாங்க. நம்ம நான் கூட யோசிச்சேன், சரி இது எப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அது எங்களுக்கு ஆக்சுவலா அந்த கடையில அந்த பிரான்ச் மெயின் பிரான்ச்ல எங்களுக்கு அது வந்தது. ஓகே, அந்த நேம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்தது எங்களுக்கு. ஸோ இன்னும் ஜென்யூனா நல்லா பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த பிரான்ச்சும் ஆரம்பிச்சு நாங்க அதை அந்த நேமை வந்து கீப் அப் பண்ணிட்டு. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே வெற்றி நிச்சயம்ன்ற மாதிரி. அங்க ஒரு கடை டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுல மட்டும் விட்டுறாம இன்னொரு கடையை ஸ்டார்ட் பண்ணி இதையும் நம்ம ரன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவ் கோவாக தான் இருக்குது. எனக்கு இங்கே வந்து ரிவ்யூ பண்ணுறதே பயங்கர சூப்பர் ஆகிடுச்சு. டக்குன்னு வந்துட்டு அக்கா வந்துட்டு இங்கே என்னென்ன இருக்குன்றதையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பேர்ஸ் தான் நினைக்கிறேன். என்ன ஸ்பேர்ஸ்க்கு அதெல்லாம்? இதெல்லாம் ஆக்சுவலாக புல்லெட்டுக்கு ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு ஸ்பேர் மாடல் மாறிட்டே இருக்கும். ஓகே. ஸோ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அதனால செக்ரிகேட் பண்ணிட்டோம் ஈஸியாக. ஓகே. ஸோ இதுக்கு தண்டர்பேர்டு கிளாசிக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி நாங்கள் அது பண்ணி வச்சுட்டோம்னா அது ஈஸியாக நாங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ரேக்லாம் வச்சு நாங்கள் அதை பண்ணி வச்சு. ஓகே. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் சிலிண்டர்லாம் வரும், அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர் எதுவும் அந்தளவு கண்ணு மூடி டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் யூஸ் ஆகணும்னா ஈஸியாக இருக்கும். ஓகே. அது மாதிரி எம்சி கிட்டுங்க அந்த மாதிரி எல்லாமே சோப் இது ப்ளஸ் யோக்கு அது அதோட இது எல்லாமே ஸ்பேர்ஸ் எல்லாமே எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஆயில் சீல் இங்கே கவர் ஆகிடும், கவர் ஆகிட்டும் ஆயில் சீல் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து ஃபுட் ரெஸ்ட்டு அந்த மாதிரி மட்கு அடுப்புல இது நம்பர் பிளேட்டுங்க அந்த மாதிரி கிக்கரு எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து மாடல் வைஸாக செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். ஓகே. ஓகே.
க்ளீன் பண்ணிரணும். ஓகே. அது ஒரு பிரஷ் ஒன்னு இருக்கும். செயின் பிரஷ் ஒன்னு இருக்கும். ஓகேங்க. அதைய வச்சு நம்ம க்ளீன் பண்ணனும் செய்யணும். அப்புறம் லூப் போடுறோம். லூப் போடுறோம். ஓகே. செயின் லூப் போட்டோம்னா அதுக்கு அப்புறம் அதோட லைஃப் நல்லா வரும். ஓகே. ஒரு செயினுக்கு இவ்ளோ இது பண்ணாதான் நமக்கு வந்து ஓட அந்த செயின்ஸ் பாக்கெட் வந்து சீக்கிரமா அடி வாங்காம லைஃப் வரும். லைஃப் வரும். ஓகேங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க நிறைய பைக்ஸ் பாத்துるீங்க. ராயல் என்ஃபீல்ட் நிறைய மாடல் இருக்கும். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பிடிச்ச மாடல் ஏன்னா நீங்க பிடிச்சிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பிடிச்ச மாடல் எல்லாம் எதுக்காக சொல்றீங்க? ஒவ்வொரு ஒவ்வொரு டைப்ல பிடிக்கும். அப்படியே ஆகபத்த வந்து அக்கா ஒரு ராயல் என்ஃபீல்ட் வெரியர் தான் நினைக்கிறேன். பயங்கரமா வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் புகழ்ந்து பேசுறாங்க. அது எனக்கே ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு. ஏன்னா யூசர்ஸுக்கு தெரியும், ராயல் என்ஃபீல்ட் பாக்குற யூசருக்கு தெரியும் ராயல் என்ஃபீல்ட் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு கெத்தா இருக்கும் அப்படின்ட்டு. அக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யாராச்சும் வராங்க அப்படின்னா சீட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்து நீங்களே வந்துட்டு ரீ மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஏதாச்சும் கைடும் பண்ணுவீங்க இது மாதிரி போட்டா? ஓகே. பக்கத்துல நிறைய மாடிஃபை பண்ற மெக்கானிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. புல்லட் மெக்கானிக்ஸ் ஜெயூனா பண்ணுவாங்க. ஓகே. வெறும் புல்லட்டுக்கு பண்றவங்க புல்லட்டுக்கு பண்றவங்களே இருக்காங்க. ஓகே. நிறைய மெக்கானிக்ஸும் இருக்காங்க. நாங்க புல்லட் மெக்கானிக்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அவங்களுக்கு நாங்க சொன்னோம், நாங்க இங்க இருந்தே கால் பண்ணி சொல்லுவோம், கஸ்டமர்ஸ் வராங்க நல்லா பண்ணி கொடுங்க செய்யுங்க. சோ அதுக்கு தகுந்த சர்வீஸ் அவங்களும் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் வந்து ஹாப்பியா நல்லா பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்த ரிமார்க்ஸ் எங்களுக்கு வந்து போதும். ஓகேக்கா. சூப்பர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சாப்பாடு டைம்ல வந்துட்டு ரொம்ப கடுப்பா இருப்பாங்க. நம்ம சாப்பாடு டைம்ல வந்து ஷூட் போட்டோம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு செம்ம ஜாலியா வந்துட்டு என்னென்ன இருக்குன்றத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு இது ஆத்தரைஸ்டு ஷோரூம்னு சொல்லி நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் தான் இருக்கு எனக்கு. நான் ஆக்சுவலாக வந்துட்டு தம்ப்நெயில் வந்து ராயல் என்ஃபீல்டு போட்டு ஸ்பேர்ஸ் அதெல்லாம் போடலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக வந்துட்டு அக்கா சொல்கிறது பார்த்தா தம்ப்நெயில் வெற்றி நிச்சயம்னு வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஷோவை ரன் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, நானும் வெளில போனோம், அக்காவும் சாப்பிட்ணும். ஸோ தொடர்ந்து வந்துட்டு இப்போ தான் எங்கள் பேஜுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் இருக்கும். மறக்காமல் அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது நான் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு வந்து லைக் ஷேர் கமெண்ட்டும் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. டங்கன் அடித்து டொங்கன் வந்துடலாம். மேலும் மேலும் வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் நீங்கள் வைக்கணும். நாங்கள் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ரிவ்யூ எடுக்கணும்னு நான் ரொம்ப இது பண்ணுறேன். தேங்க்ஸ்க்கா, எங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ்க்கா. ஸோ கேமரா பின்னாடி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நேரம் சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கு மிக்க நன்றி கிருஷ்ணமூர்த்தி. தேங்க்யூ.